வணக்கம். பி லோகநாதன், ஜோதிடச்சுடர், சத்துவாச்சாரி. இப்போ நம்ம எதை பார்க்குறோன்னா, இந்த எந்த ராசிக்கு எந்த ராசி நட்பாக இருப்பாங்க, அந்த ராசியுடைய குணாதிசயங்கள்லாம் என்ன, அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். பொதுவாக மேச ராசியிலிருந்து ஆரம்பிக்கலாம். மேச ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த மேச ராசியும் விருச்சிக ராசியும் ரெண்டுத்துக்கும் கிரகம் வந்து அதிபதி வந்து செவ்வாய். அதனால் இந்த மேச ராசி நேயர்களுக்கு வந்து இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வந்து நட்பாக தான் இருப்பாங்க. அது இல்லாமல் சூரியன் கூட பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியுடைய குண அதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே கொஞ்சம் பிறவிலேயே நேர்மையான இருக்கணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் பாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களும் மற்றவங்கள மாதிரி நம்ம மேலே அன்பு எதிர்பார்ப்பாங்க, மரியாதை எதிர்பார்ப்பாங்க, நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த மேச ராசிக்கார நேயர்களுக்கு 80% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும். அதாவது இந்த மேச ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசி நட்புகள் நல்ல ஒரு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மேச ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி காரம் ரொம்ப நட்பாக இருப்பாங்க. அதே மாதிரி கடக ராசி கூட சொல்லலாம். இந்த ஒரு ராசி எடுத்திங்கன்னா மேசம், கடகம், சிம்பம், விருச்சிக்கம், இந்த 4 ராசிக்காரங்களும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவாங்க. இந்த 4 நாளும் பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்கார் எப்பவுமே நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. நம்மளை போலவே எல்லாரும் நேர்மையாக இருந்து எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசியும் சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேச்சுரலாக கொஞ்சம் கோபம் அதிகம். ஆனால் கோபம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நல்ல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கோபம் வரதை கூட பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு தான் அது அமையும். அது இயற்கையிலேயே சுபாவம், அந்த ராசியுடைய கிரக தாக்கங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லது தான் நினைப்பாங்க. கோவப்பட்டால் கூட அடுத்த செகண்டே மறந்துடுவாங்க. அல்ல, நம்ம தான் தேவையில்லாமல் அவங்களை திட்டமோ கோவப்பட்டோமோ, அவன் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு மனப்பக்கம் வந்து அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் மனசு சுத்தம். நேற்றுக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்கள கண்டி, அடுத்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களே வாப்பா என்னப்பா வேணும் கோச்சிக்காதப்பா, அவங்களே நம்ம எதிர்பாராத வேலை கூட செய்து கொடுப்பான். அப்போ இந்த 4 ராசியும் ஒன்றா இணையதுன்னு சொல்லலாம். மேஷம், விருச்சிகம், கடகம். கடகத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். சந்திரனும் செவ்வாவும் நட்பு கிரகங்கள் தான், அதில் பகை கிடையாது. அதில் சிம்மம், சிம்மம் எடுத்தீங்கன்னா சூரியன். சூரியன் வந்து ஒரு நெருப்பு கிரகம், செவ்வாவும் வந்து ஒரு நெருப்பு கிரகம் தான் சொல்லலாம். இந்த சூரியனும் இந்த செவ்வாவும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அந்யுன்னியமாக, அதாவது வசிய ராசி மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கார் வசியமாயிடுவாங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கார் வசியமாயிடுவாங்க. சிம்ம ராசி மட்டும் இல்லை, விருச்சிக ராசியும் சொல்லலாம். ஏன்னா சந்திர கடக ராசியும் சொல்லலாம். யாருன்னா கடகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் எல்லா கிரகத்துக்கு தாய், எல்லா கிரகத்துக்கு தகப்பன் யார்? சூரியன். அப்போ இந்த ஸோ அந்த 4 ராசிக்காரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த அதாவது இந்த சிம்ம ராசி குணம் அதிசயம் அப்படின்னா, கோபங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு தன்மானமாக வாழணும், கம்பீரமாக இருக்கணும், எதை செய்தாலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசி. சிம்மம் எது எதை குறிக்குது? சிங்கத்தை குறிக்குது. சிங்கம் வந்து என்ன ஆகுது? காட்டுக்கே ராஜா ஆகுது. அது மாதிரி இது ஒரு தன்னுன்ற ஒரு ஒரு இது ஒரு இயற்கையிலே இருக்கும். அந்த கம்பீரம், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பேச்சு செயல்முறைகள், வேலை வாய்ப்புகள், அவர் போனாலே தனி செல்வாக்கு அமையும். அது அவரே ஏற்படுத்துறது இல்லை, எல்லாம் அந்த கிரகம்தான். சில பேர் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், உங்களுக்குள்ள சில பேர் டெய்லியும் போதைக்கு அடியாக டெய்லியும் டாஸ்மாக் போயிடுவான், சில பேர் ஜூதாரத்துக்கு போடுவான், சில பேர் இந்த கெட்ட வழியில் போகிறான். இதுக்கு என்ன காரணம்? அது அவன் போகிறானா கிரகம் போதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறான், 100% சொல்கிறேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அந்த கிரகம் தான் இழுத்துன்னு போகுது. ஒருத்தன் ஜூதாரத்துக்கு போகிறான்னா அவனாக போகல, அந்த கிரகமாகப்பட்டது. அது ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ராகுக்கு இணைப்பு எப்படி இருந்தோ அது ஜூதாரத்துக்கு தானாக இழுத்துன்னு போகுது. அதே மாதிரி ராகுவோட சுக்கரை சேர்க்கப்படுறான், இல்லை சுக்கரனோட வந்து கேது சேர்க்கப்படுறான், இல்லை சுக்கரனை சுபகிரகம் பார்க்காம பாபகிரகம் பார்க்குறான். அப்போ என்ன பண்ணுவான், அவன் போதைக்கு அடிக்ட் ஆகிடுவான். மைண்ட் ராகு கேது சுக்கரன் சனி இதெல்லாம் 4 வச்சு தான் ஒருத்தன் போதைக்கு அடிக்ட் ஆகிறது சொல்லலாம். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுது. இந்த கூலி பின்றான், ஆண் சென்றான். இந்த முக்கியமாக வந்து 13 வயசுலேருந்து இந்த 22 வயசு வரைக்கும் தான் மூல வளர்ச்சி நல்லா அதிகமாக கொடுக்கக்கூடிய வயசு. இந்த வயசில் பசங்க பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்பு, ஆன்ஸு, தேவையில்லாத பீடி சிகரெட்டு, சின்ன சின்ன மதுபானங்கள் இதெல்லாம் கெட்ட நண்பர்களோட சகவாசம் வைக்கிது. காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு வந்து சுபகிரகம் பார்த்தா சும நண்பர்கள் இருப்பாங்க, இந்த கேது வந்து சுபகிரக நட்புகளோ இல்லை சுபச்சாரமோ வாங்கியிருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவாங்க. ஆக நான் சொன்ன மாதிரி இந்த மேசம், விருச்சிகம், கடகம், சிம்ப ராசி 4 ராசிக்காரனும் ஒத்துமையாக இருப்பாங்க. இந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கு போகிறதும் ஜூதாடத்துக்கு போகிறதும் கிரகம்தான் முக்கிய காரணம். இதை தவிர மேச ராசி நேர் நான் இந்த ராசிக்காரோட சகவாசம் வச்சேன், அந்த ராசிக்காரன் ஏமாத்திட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கலாம், இல்லை சொல்ல அந்த 4 ராசியும் ஒத்து போகும். நான் பொதுவாக சொல்கிறேன், அவங்க ஜனகால ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கணும், அதுதான் மைன். நான் சொல்றது வந்து இந்த பொதுவாக அந்த 4 ராசியும் ஒத்து போவோம்,
அனுசரிச்சு போவாங்க. இந்த நாலு ராசிக்காரும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருப்பாங்க. சிம்ப ராசிக்காரன் நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் தான் வருவாங்க. எது செய்தாலும் ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பாங்க. எங்கே போனாலும் ஒரு உயர்ந்த பதவியில் போயிடுவாங்க. சாதாரண ஒரு சின்ன பியூன் வேலைக்கு போனால் கூட அந்த கம்பெனிக்கு பார்த்தோன்னா நாலடியில் வந்து ஒரு கிளெக்ட் ஆவாங்க, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன லாஸ்ட்டாக அந்த ஆஃபீஸில் போகும்போது நல்ல பெரிய ஹை ப்ரொமோஷன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போவோம். நான் இந்த பொதுவாக சொன்னேன், எல்லா துறைக்கும் பொருந்தும். இது காவல்துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், நிதித்துறையாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம கலைத்துறையாக இருக்கட்டும், அப்புறம் எல்லா துறையும் எஜுகேஷன் துறையாக இருக்கட்டும், எல்லா துறையும் பார்த்தீங்கன்னா சின்ன லெவல்லேருந்து மேல் லெவல் வரைக்கும் போயிடுவாங்க சிம்மராசி. அது நேச்சுரலாக அவங்களுடைய குணாதிசயம், அவங்க உழைப்பு, அவங்க மூலதனம் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த கிரக அமைப்பும் பார்க்கணும். நான் பொதுவாக சொல்கிறேன் வேறு, அதாச்சு இந்த மைன் நான் சொன்ன மாதிரி இந்த நட்பு ஸ்தானம், கிரக நட்பு ஸ்தானத்தை பற்றி சொன்னேன். இந்த சில கிரகங்கள் வந்து சில பேர் இந்த போதை வசதிக்கு அடிமையாகிறதுக்கும் காரணம் வந்து இந்த 100% அந்த கிரகத்தினுடைய அமைப்பு தானே கண்டி, அவனே குடியத்துக்கு போகல, அவனே ஜூராத்துக்கு போகல. அப்போ எது செய்யுது? கிரகம் தான் செய்யுது. அந்த ஜனகால ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன கிரகம், என்ன கிரகம் பார்க்குறாரு, என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு, என்ன கிரகம் பரிவார்த்தனை ஆகிறார், இதை பொறுத்து தான் ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்க முடியும்.